ஹாய் ரோ, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப அழகான ஃப்ரண்ட் ஓப்பன் குர்த்தி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில்க் ஃபேப்ரிக்கில் எப்படி பண்ணுறதுன்னு நான் காட்ட போகிறேன். இது வந்து ஒரு பட்டு ஃபேப்ரிக். ஒருவேளை உங்கள் வீட்டில் வந்து ஒரு பட்டு புடவையோ இல்லை ஒரு பட்டு துணி இருந்ததுன்னா நீங்கள் டெஃபினட்டாக இதை ட்ரை பண்ணலாம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் மெட்டீரியல். ஸோ ஒரு 2.5 மீட்டர் ஃபேப்ரிக்கில் கான்ட்ராஸ்டிங் கலர் ஒரு பியூட்டிஃபுல் பிங்க் கலர் கொடுத்து இது எப்படி வந்து பண்ணுறதுன்னு நான் காட்ட போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரண்ட் ஓப்பன். ஸோ ஒன் ஆஃப் தி அந்த ஒரு பட்டி பீஸ் மட்டும் பிங்க் கலரில் வர மாதிரி நான் பண்ண போகிறேன். ஸோ ஏற்கனவே வந்து ரொம்ப டீட்டெயில் வீடியோ இதை பற்றி நான் போட்டிருக்கேன் ஏற்கனவே லாஸ்ட் அப்லோட் பண்ண வீடியோ. ஸோ ஒருவேளை அதை மிஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் எப்படி இதுக்கு வந்து ஆம் ஹோல் கட் பண்ணுவீங்களோ ஆம் ஹோல் மட்டும் கட் பண்ணி இதை ஜஸ்ட் இப்படி ஃபோல்ட் பண்ணி நான் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆம் ஹோல் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி சைஸை கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த குர்த்தியோட ஃப்ரண்ட் பார்ட்டை கட் பண்ணி இதை 2 இண்டிவிஜுவல் பீசஸாக நம்ம மாற்றுறோம். ஓகே, ஸோ ஃப்ரண்ட்டில் கட் பண்ணி இது ஃப்ரண்ட் பார்ட் மட்டும் தான் நம்ம கட் பண்ண போகிறோம், பேக் பார்ட் வந்து கட் பண்ணக்கூடாது. ஸோ ஃப்ரண்ட் பார்ட்டை இப்படி கட் பண்ணி எடுத்து இதை ஒரு இண்டிவிஜுவல் பீஸாக நம்ம எடுக்கிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஷர்ட் டைப்பில் வரும். உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து ஷர்ட் பட்டன் போடுற மாதிரி பட்டன் வைக்கலாம், இல்லை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளோஸ் வச்சு லைக் ஒரு 21 to 22 இன்ச் வரைக்கும் க்ளோஸ் வச்சுட்டு பேலன்ஸை வந்து நீங்கள் ஓப்பனாக கூட விடலாம். ஸோ இப்போது இந்த சென்டர் பார்ட்டை இப்படி நம்ம கட் பண்ணி 2 பார்ட்டாக நம்ம மாற்றுறோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தா 2 இண்டிவிஜுவல் பீசஸ் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. இப்போ இதுக்கு நம்ம லைனிங் கொடுக்க போகிறோம். சேம் லைனிங் வந்து நார்மலாக நம்ம எப்படி வந்து மெயின் ஃபேப்ரிக்கை கட் பண்ணுமோ அதே மாதிரி லைனிங்கும் கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ லைனிங்கும் அதே மாதிரி சென்டரில் நம்ம கட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ லைனிங்கை கொஞ்சமாக பிரித்து சென்டரில் கட் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் லைனிங் யூஸ் பண்ணுறதா இருந்தால் லைனிங்கை வாஷ் பண்ணி நல்லா காய விட்ட பிறகு அது ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ண பிறகு நீங்கள் வந்து கட் பண்ணலாம். பிகாஸ் வந்து லைனிங் வந்து வாஷ் பண்ணலைன்னா அது டெஃபினட்டாக வந்து சுருங்க ஆரம்பிக்கும். ஸோ தைக்கும் போது ஒரு மெஷர்மெண்ட் இருக்கும், அதே மாதிரி அது ஒரு வாட்டி வாஷ் பண்ண பிறகு அது போடும்போது மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வேரி ஆகும். ஓகே, ஸோ இப்போது மெயின் ஃபேப்ரிக் மாதிரியே லைனிங்கும் சென்டரில் கட் பண்ணி 2 இண்டிவிஜுவல் பீஸஸாக நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இப்போது ஒரு பக்கமும் ஒரு ஃபேப்ரிக்கை நம்ம போட்டு இதை எப்படி வந்து நம்ம தைக்க போகிறோம் நான் காட்டுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து அந்த ஓப்பன் சைடு ஈக்குவலாக அதாவது சால்வேஜ் அன்சால்வேஜ் ஒன்றா வர மாதிரி வச்சு இப்போ இதை நம்ம வந்து தைக்க போகிறோம். ஓகே, ஸோ ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு, இதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம வைக்க போகிறோம். ஸோ கீழே வந்து லைனிங்கை மடித்து தைச்ச பிறகு இதை நம்ம ஜாயின் பண்ணோம். அதே மாதிரி இன்னொரு பக்கமும் நம்ம தைக்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து பிளாக் கலர் பட்டி கொடுக்க போகிறேன், இன்னொரு சைடு வந்து பிங்க் கலர் பட்டி கொடுக்க போகிறோம். ஸோ ஒரு பட்டிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம குர்த்தி வந்து எவ்வளோ தூரம் லாங்காக இருக்கோ அவ்வளோ பெரிய பட்டி பீஸ் நம்ம எடுக்கிறோம் லென்த்தில். ஸோ இப்போ நான் நல்லா நீட்டமாக ஒரு பட்டி எடுத்திருக்கேன். இப்போ இந்த பட்டி பீஸ் தான் மேலேருந்து கொடுத்து இதை தைச்சி வந்து நம்ம டர்ன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இது உள்ள இந்த மாதிரி டர்ன் ஆகும். இப்போ வந்து இதை வந்து நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலர் சேம் நம்ம குர்த்தி என்ன மெட்டீரியலோ அதே பிளாக் கலரில் தைச்சு நம்ம உள்ளே வந்து டர்ன் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி இதை கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக தைச்சு நம்ம உள்ள திருப்பி தைக்க போகிறோம். ஸோ நம்ம பிளவுஸ்க்கு எப்படி கொக்கி பட்டி லூப் பட்டி தைப்போம் அதே பேட்டர்ன் தான், அதே மாதிரி தான் நம்ம தைக்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த ஃப்ளாப்பை ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி இதுக்கு மேலே ஒரு தையல் போட போகிறோம். தையல் போட்ட பிறகு இதை கம்ப்ளீட்டாக நம்ம உள்ளே டர்ன் பண்ண போகிறோம். ஓகே, ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி டு மேக். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க ட்ரெண்ட், அது லைக் ஓப்பன் குர்த்தா போடுறது. ஸோ கண்டிப்பாக இது வந்து பார்க்க ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இது உங்கள் கிட்ட வீட்டில் இருக்க ஒரு பட்டு புடவை, நல்ல ஒரு பியூட்டிஃபுல் வந்து ஒரு பனாரசியோ இல்லை ஒரு சில்க் காட்டன் சாரி, ஸோ எதில் வேணால் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாயின் பண்ண பட்டி பீஸை வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி உள்ளே நல்லா ஃப்ளாட்டாக வச்சு இதுக்கு மேலே ஒரு தையல் போடுறோம். ஓகே, கொஞ்சம் நீட்டாக வரதுக்கு கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக மடித்து நம்ம தைக்கும்போது எண்ட் வந்து ரொம்ப ரொம்ப அழகாகவும் இருக்கும், பார்க்கவும் ரொம்ப நீட்டாகவும் இருக்கும்.
சோ ஒன்ஸ் வந்து ஒரு பக்கம் வந்து நம்ம பட்டி துணி வச்ச பிறகு இன்னொரு பக்கம் வந்து நம்ம கான்ட்ராஸ்டிங் கலர் வைக்க போகிறோம். ஸோ இந்த கான்ட்ராஸ்டிங் கலர் பார்த்தீங்கன்னா நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரப்போகுது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து துணியோட நல்ல பக்கத்தை ராங் சைடில் வச்சு நம்ம ஜாயின் பண்ணணும். ஸோ இப்போ வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடோட போத்தி ராங் சைடு ரெண்டு ராங் சைடும் நம்மளை பார்த்த மாதிரி இந்த மாதிரி பிளேஸ் பண்ணி மேலேருந்து நம்ம இது மாதிரி ஜாயின் பண்ணுறோம். ஸோ உங்கள் ஃபேப்ரிக் எது கான்ட்ராஸ்டிங் கலர் நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த கலரை இப்போ நீங்கள் இதுக்கு வச்சு நீங்கள் தைக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு தைச்சு இதை கம்ப்ளீட்டாக நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ இது பிளவுஸ்க்கு பண்ணுவோம்லையே சேம் லைக் தட். இது வந்து ஐஸ் பட்டி எப்படி வெளியே திருப்போமோ அதே மாதிரி இதை ராங் சைடில் வச்சு நம்ம இதை டர்ன் பண்ண போகிறோம். ஸோ மேலேருந்து கீழே வரைக்கும் இதை கம்ப்ளீட்டாக ஒரே ஸ்ட்ரெயிட் தையல் போட்டு இதை தைச்சு நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அட்மிஷன் 25th ஃபினிஷ் ஆகுது. ஸோ சப்போஸ் நீங்கள் கிளாஸஸ்க்கு என்ரோல் பண்ணலனா ப்ளீஸ் டு கான்டாக்ட் மீ. கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஃபோன் நம்பர் இருக்குது. ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் இல்லை கால் பண்ணலாம். கால் பண்ணி நீங்கள் என்ரோல் பண்ணிவிடுங்க, பிகாஸ் ஆஃப்டர் 25th நோ அட்மிஷன். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது மேலே தைச்சு இதை நம்ம கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ ஒன்ஸ் வந்து தைச்சு முடித்த பிறகு இந்த திரும்பி டபுள் ஃபோல்ட் பண்ணி அந்த ரா எட்ஜ் மேலே வச்சு இப்போ ஒரு தையல் போடுறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த கான்ட்ராஸ்டிங் கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 அழகாகிக்கிடும் அந்த ஃபேப்ரிக்கே. ஸோ உங்கள் குர்த்தாவோ குர்த்தியோ நீங்கள் எது தைக்கிறதா இருந்தாலும் அதுக்குள்ள கான்ட்ராஸ்டிங் கலரோ பார்த்து அந்த ஃபேப்ரிக் ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த உள்ளே இருக்க இந்த பீஸ் கொடுக்கும்போது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரெண்டியாகவும் இருக்கும். ஸோ இப்போ இந்த ரெண்டு பீஸையும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஜாயின் பண்ண பிறகு தான் நம்ம நெக்லைன் கட் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி ஃப்ளாட்டாக வச்சு தைச்ச பிறகு இப்போ ஒன்றுக்கு மேலே ஒன்று, அதாவது ரெண்டு பீஸையும் இந்த மாதிரி வச்சு இதுக்கு மேலே வந்து இப்போ நம்ம நெக்லைன் கட் பண்ண போகிறோம். கரெக்டாக ஆர்ம் ஹோல் வந்து கரெக்டாக ஜாயின் ஆகணும். ஸோ அந்த மாதிரி வச்சு இப்போ இதுக்கு வந்து நெக்லைன் மார்க் பண்ண போகிறோம். ஸோ நெக்லைன் டெப்த் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்து இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து நெக்லைன் கட் பண்ணலாம். ஸோ ஒரு ஒரு பிளெயின் யூ நெக்லைன் தான் வைக்க போகிறேன். ஸோ அதுவே வந்து இந்த டிசைனுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக ப்ரிட்டியாக இருக்கும். ஓகே, ஸோ நெக்லைன் டெப்த் பார்த்தீங்கன்னா மேலேருந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்து இப்போ இதை நம்ம கட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் சின்னதாக வளைச்சு நம்ம கட் பண்ணலாம். ஸோ ரெண்டு ஃபேப்ரிக்கையும் ஒன்று மேலே ஒன்று இப்படி வச்சு நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ இதே சைஸில் தான் இன்டர்ஃபேஸிங் கேன்வஸும் ரெடி பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக இதே ஷேப்பில் இன்டர்ஃபேஸிங் கேன்வஸ் அடியில் வச்சு இதே சேம் நெக்லைன் நம்ம இன்டர்ஃபேஸிங் கேன்வஸில் ட்ரேஸ் பண்ணி எடுத்து அதுக்கு நம்ம லைனிங் கொடுத்து தைச்சு ஃபினிஷ் பண்ண பிறகு இது மேலே அந்த இன்டர்ஃபேஸிங் கேன்வஸை வச்சு நம்ம தைக்க போகிறோம். ஸோ கரெக்டாக அந்த நெக்லைன் என்ன ஷேப்பில் இருந்தோ அதே ஷேப்பில் வச்சு நான் இன்டர்ஃபேஸிங் கேன்வஸை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அந்த இன்டர்ஃபேஸிங் கேன்வஸை ஒரு லைன் ஃபேப்ரிக் மேல வச்சு இதை நான் வந்து கம்ப்ளீட்டா தைக்கிறேன். சோ மேலையும் கீழையும் ஒரு தையல் போடுங்க. சோ ஃபர்ஸ்ட் மேல வந்து கம்ப்ளீட்டா போட்டுட்டு கீழே எண்ட் அந்த கட் வரைக்கும் வந்து அதை டர்ன் பண்ணி விட்டுடுங்க. விட்டுட்டு இது வந்து சுத்தி ஒரு கால் இன்ச்சு விட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி இதை சுற்றி ஒரு தையல் போட்டு ஒரு கால் இன்ச் வெளியே இருக்க மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே மடித்து தைக்க உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, உள்பகுதி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒட்டி அந்த கேன்வஸ் எவ்வளோ தூரம் இருக்கோ அந்த அளவுக்கு வரைக்கும் நம்ம உள்ளே கட் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா துணியோட நல்ல பக்கத்தில் இந்த மாதிரி வைக்கணும். கேன்வஸ் வந்து நார்மலாக உங்களுக்கு நெக்லைன் வந்து எவ்வளோ இருக்கோ அதுலேருந்து ஒரு 1 inch வெளியே இருக்கணும். ஸோ அந்த 1 inch வரைக்கும் நம்ம உள்ளே மடித்து இப்போ இது மேலே ஒரு தையல் போட்டு நம்ம நார்மலாக எப்படி நெக்லைன் டர்ன் பண்ணுவோமோ அதே மாதிரி டர்ன் பண்ணி இதை நம்ம தைச்சு ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு மேலேயே இப்போ நம்ம பொறுமையாக இதை தைச்சு இதை ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஒன்ஸ் வந்து
அது மேலே ஒரு தையல் போட்ட பிறகு நாச்சஸ் கட் பண்ணுங்கள். இதை சுற்றி நாச்சஸ் கட் பண்ணி இந்த இன்டர்ஃபேஸிங் கேன்வாஸை உள்ளே நம்ம டர்ன் பண்ண போகிறோம். ஸோ இந்த இன்டர்ஃபேஸிங் கேன்வாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ராங் சைட் ஆஃப் தி ஃபேப்ரிக் வந்து டர்ன் ஆகிடும். டர்ன் ஆன பிறகு இதுக்கு மேலே ஒரு தையல் போட்டு இதை நம்ம ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ இதை கம்ப்ளீட்டாக உள்ளே மடித்து ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ண பிறகு நம்ம இன்னொரு வாட்டி அதுக்கு மேலே ஒரு தையல் போட்டு இதை ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இப்போது இதே மாதிரி இன்னொரு பக்கமும் நான் வந்து தைச்சி முடிச்சிடுறேன். ஸோ கரெக்டாக 1 இன்ச் வரைக்கும் உள்ளே மடித்து நம்ம இந்த மாதிரி தைச்சிடலாம். ஸோ ஒன்ஸ் வந்து தைச்சி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த பிங்க் கலர் பட்டி பீஸ் மேலே இந்த ஃபேப்ரிக் கம்ப்ளீட்டாக, அதாவது இந்த பிளாக் கலர் தெரியா கரெக்டாக வர மாதிரி, அந்த பிங்கே தெரியாத மாதிரி இதுக்கு மேலே போட்டு நம்ம பின் பண்ணிடலாம். ஒருவேளை இந்த இடத்துல நீங்கள் வந்து பட்டன் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க பிங்கில் வந்து நம்ம அந்த பட்டனோட ஹோல் பட்டன் ஹோல் கொடுத்துட்டு மேலே வந்து பட்டன் கொடுக்கலாம். ஓகே, ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து ஃபேன்சியாக நான் பட்டன் வைக்க போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து நெக்லைன்லேருந்து கரெக்டாக ஒரு 23 to 24 இன்ச் வரைக்கும் தையல் போட்டு பேலன்ஸ் இருக்க ஃபேப்ரிக்கை ஜஸ்ட் ஓப்பனாக விட போகிறேன். ஸோ நம்ம வந்து நடக்கும்போது நிற்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த உள்ளே இருக்க பிங்க் கலர் ஃபேப்ரிக் வந்து நல்லா விசிபிளாகவும் அழகாகவும் தெரியும். ஸோ இப்போ மேலே இதை வச்சு இப்போது இந்த மாதிரி இதை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லைக் 23 to 24 உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கீழே வந்து நீங்கள் ஓப்பனிங் கொடுத்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தைச்சி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு மேலே பட்டன் வச்சிடும். பட்டன் வச்ச பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ அழகாக ரொம்ப ரொம்ப நீட்டாக ரொம்ப ஃபேன்சியாக ட்ரெண்டியாக நமக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல் கமீஸ் வித் ஃப்ரண்ட் ஓப்பன் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோ வேணும்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். சி யூ நெக்ஸ்ட் டைம், டேக் கேர், பை பை.